ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அந்த முருங்கை விதையோட நன்மைகளை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். முருங்கை விதையில் என்னெல்லாம் மருத்துவ குணங்களும் ஊட்டச்சத்துக்களும் இருக்குது அப்படின்னு வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். நம்ம பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா, முருங்கைக்காயை சாப்பிட்டுட்டு அதோடய விதையை வந்து தூக்கி எரிஞ்சிருவோம். ஆனால் இனிமே வந்து அப்படி செய்யாதீங்க. முருங்கைக்காயில் எந்த அளவுக்கு நார்ச்சத்து இருக்கோ அதே அளவுக்கு அந்த விதையிலையுமே வந்து உங்களுக்கு நிறைய சத்துக்கள் இருக்குது. குழந்தை பாக்கியமே இல்லாமல் கஷ்டப்படுறவங்களுக்கு இது ஒரு அருமையான மருந்துனே சொல்லலாம். அந்த அளவுக்கு இதில் நிறையா மருத்துவ குணங்கள் இருக்குதுங்க இந்த முருங்கை விதையில். இதை தொடர்ந்து ஆண்கள் சாப்பிட்டுட்டு வரும்போது அவங்களோட தாது வந்து விருத்தியாகும். அதுக்கு வந்து தாது விருத்தியாகிறதுக்கு இந்த முருங்கை விதை ரொம்பவே வந்து பயனுள்ளதாக இருக்குதுங்க. இதை இப்போ எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு வந்து நம்ம பார்ப்போம். ஒரு ஸ்பூன் நெய் விட்டு 2 கைப்பிடி அளவு முருங்கை விதையை போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. முருங்கை விதை வந்து நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். நீங்கள் வந்து உங்கள் வீடுகளில் இருந்தால் கூட வந்து நீங்கள் இந்த மாதிரி காயை வச்சு எடுத்துக்கலாம். நிழல்லே காயை வச்சு முருங்கை காயில் கொஞ்சம் நல்லா முத்தின முருங்கை காயை எடுத்து அந்த விதையை எடுத்து நிழல்ல காயை வச்சு இந்த மாதிரி எடுத்துக்கிடலாம். அப்படி இல்லை அப்படின்னா நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும், முருங்கை காயாக இந்த விதையாகவும் கிடைக்கும். இல்லை அப்படின்னா முருங்கை விதை பொடியாகவும் கிடைக்கும். நீங்கள் எப்படி வேணாலும் வாங்கி பயன்படுத்திக்கிடலாம். இது வந்து உங்கள் வீட்டுகளில் இருந்தாலும் நீங்கள் இப்படியே எடுத்து நீங்களாக நெய் விட்டு வதக்கி செய்கிறது ரொம்ப நல்லது. இருந்தாலும் அப்படி செய்ய முடியாத பட்சத்தில் நீங்கள் கடைகளில் வாங்கிக்கலாம், நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்குங்க. முருங்கை விதை வந்து நல்லா வறுத்துட்டு நெய் விட்டு வதக்கிக்கோங்க. வறுத்துட்டு நல்லா ஆறினதுக்கு அப்புறமா மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பொடியை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா, 1 டம்ளர் பால் எடுத்துக்கோங்க, நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் முருங்கை விதை பொடியை போட்டு குடிக்கணுங்க. ரொம்ப போடக்கூடாது, ஒரே 1 ஸ்பூன் அளவு தான் போடணும். 1 டம்ளர் பாலுக்கு 1 ஸ்பூன் அளவு தான் போடணும். 1 ஸ்பூன் மட்டும்தாங்க போடணும், மற்றபடி நிறைய போட்டுறக்கூடாது. சுவைக்காக நீங்கள் தேனி இல்லை அப்படின்னா நாட்டு சக்கரை சேர்த்துக்கிடலாம். இதை எப்போ குடிக்கணும் அப்படின்னா, நைட்டு தூங்க போகிறதுக்கு 1 அரை மணி நேரத்துக்கு முன்னாடி குடிக்கணுங்க. இது தொடர்ந்து நீங்கள் 48 நாள் வந்து எடுத்துகிட்டு வரும்போது உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். அதாவது தாம்பத்திய உறவில் வந்து உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்குங்க. இதை இப்படி நீங்கள் தொடர்ந்து குடிக்கிறதுனால விந்தணுக்களுடைய எண்ணிக்கை வந்து அதிகரிக்கும், தாது வந்து கெட்டிப்படும், ஆண்மை சக்தியை வந்து அதிகரிக்கும். இதனால தான் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு சீக்கிரமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு இந்த முருங்கை விதை பொடியை நீங்கள் பயன்படுத்தினீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லதுங்க. உடம்புல உள்ள நரம்புகள் எல்லாமே நல்ல பலமாகும். அதே மாதிரி உடல் சோர்வை வந்து குறைச்சி உடல் நல்ல புத்துணர்ச்சி ஆகுங்க. சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா எப்போவுமே உடல் சூடு இருக்கும். உடல் சூடு இருந்தாலுமே வந்து உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுல, அதாவது தாம்பத்திய உறவில் வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து ஈடுபாடு இருக்காது. நீங்கள் இந்த பாலை குடிச்சிங்க அப்படின்னா உடல் சூடு குறைஞ்சி உடலுக்கு நல்ல குளிர்ச்சியை கொடுக்கும். அதே மாதிரி உடலை நல்ல சுறுசுறுப்பாக வைக்கிறதுக்கும் இந்த முருங்கை விதை பொடி ரொம்பவே உதவியாக இருக்குதுங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இதய ஆரோக்கியத்தை ரொம்பவே வந்து சிறப்பாக வச்சுக்கிட்டதுக்கு இந்த முருங்கை விதைப்பொடி ரொம்பவே உதவியாக இருக்குது. அது இதயத்துக்கு போகிற அந்த நரம்புகளில் படிஞ்சுள்ள கெட்ட கொழுப்புகள் எல்லாத்தையுமே வந்து வெளியேற்றக்கூடிய தன்மை இந்த முருங்கை விதைப்பொடியில் இருக்குது. இதனால் இதயம் சம்பந்தமான பிரச்சனை உள்ளவங்க இதை தொடர்ந்து குடிச்சிட்டு வரும்போது இதயம் வந்து ஆரோக்கியமாக செயல்படுங்க. இதயத்துக்கு போகிற அந்த நரம்பில் அடைப்பு ஏற்பட்டால் மட்டுமே உங்களுக்கு மாரடைப்பு அந்த மாதிரி பிரச்சனை வரும். உங்களுக்கு அந்த நரம்புல போகிற படிஞ்சுள்ள அந்த கெட்ட கொழுப்புகளை வந்து இந்த முருங்கை விதை பொடி வந்து வெளியேற்றினால இதயம் வந்து உங்களுக்கு எப்போதும் ஆரோக்கியமாக சுறுசுறுப்பாக செயல்படுங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இதில் கால்சியம் சத்து வந்து அதிகமாக இருக்குது. நம்ம உடம்புல உள்ள எல்லா நரம்புகளுக்கும், அதாவது நரம்புகள், எலும்புகள், தசைகள் எல்லாமே வந்து நல்லா வலுப்புறவும், அதே மாதிரி மூட்டுகள் இனப்புகளில் ஏற்படுகின்ற அந்த வலியையும் வந்து இதை போக்கக்கூடியதுங்க இந்த முருங்கை விதைப்பொடி. சில பெண்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சத்து குறைவால் அடிக்கடி தலைவலி வரும். அது மட்டும் இல்லை, கால்களில் அடிக்கடி தசை பிடிப்பும் இருக்கும். இதை தொடர்ந்து நீங்கள் எடுத்துகிட்டு வரும்போது அந்த மாதிரி பிரச்சனைகள் குணமாகும். அதாவது வந்து அடிக்கடி வர தலைவலி, அப்புறம் வந்து கால்களில் அடிக்கடி தசை பிடிப்பு ஏற்படுறதெல்லாம் வந்து நீங்கள் அந்த முருங்கை விதைப்பொடியை டெய்லியும் 1 டம்ளர் பாலில் குடிச்சிட்டு வரும்போது அந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து சரியாகுங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, சில பேருக்கு
படுத்தோன்னா தூக்கமே வராது. தூக்கமின்மை பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கும். அதுக்காக வேண்டி நீங்கள் தனியாக ட்ரீட்மெண்ட்டு கூட எடுக்கலாம். இல்லைனா ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா தூக்கத்துக்காக வேண்டி டேப்லெட்லாம் போடுவாங்க. அது மாத்திரைகள்லாம் போட்டால் தான் ஒரு சிலருக்கெல்லாம் தூக்கமே வரும். மாத்திரை போடலாம் அப்படின்னா தூக்கமே வராது. அந்த பழக்கம் வந்து நல்லது கிடையாதுங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் இந்த முருங்கை விதையக்கூடிய ஒரு டம்ளர் பாலில் தூங்க போகிறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் போட்டு குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா நல்ல தூக்கம் வருங்க. தூக்கமின்மை அப்படிங்கிறது ரொம்பவே வந்து கஷ்டமான ஒன்று. நைட்டு ஃபுல்லு தூக்கம் வரலை அப்படின்னா மறுநாள் காலையில் உடம்பு சோர்வாயிரும். தூக்கம் இல்லை அப்படின்னாலே பல பிரச்சனைகள் வந்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ நல்லா தூங்கினாதான், நைட்டு நல்லா தூங்கினாதான் காலையில் ஃப்ரெஷ்ஷாக நல்லா வேலை சுறுசுறுப்பாக செய்ய முடியும். அதுக்கு நீங்கள் நைட்டு நல்லா தூங்கணும். அதனால் நைட்டு தூக்கம் இல்லாமல் கஷ்டப்படுறவங்க இந்த முருங்கை வித பொடியை வந்து ஒரு டம்ளர் பாலில் டெய்லியும் நைட்டு தூங்க போகிறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் அளவு வந்து கலந்து குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா நல்ல தூக்கம் வரும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உடம்புல செல் சிதைவை வந்து தடுக்குங்க. புதிய செல்கள் உருவாகவும் உதவக்கூடியது இந்த முருங்கை வித பொடி. புற்றுநோய் எதுவுமே உருவாகாமல் இது தடுக்கக்கூடியதுங்க. ரத்தத்தில் உள்ள சர்க்கரையோட அளவையும் கண்ட்ரோல் பண்ணுது. சர்க்கரை நோய் வராமலும் தடுக்குதுங்க. ஏற்கனவே வந்து சர்க்கரை நோய் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் அந்த முருங்கை விதையை பயன்படுத்தும் போது சர்க்கரையோட அளவு வந்து எப்போதுமே கண்ட்ரோலாக இருக்கும். ஸோ சர்க்கரை நோயால் கஷ்டப்படுறவங்க இந்த முருங்கை விதைப்பொடியை பாலில் கலந்து குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா எப்போதுமே உங்களுக்கு சர்க்கரையோட அளவு, ரத்தத்தில் சர்க்கரையோட அளவு எப்போதுமே கண்ட்ரோலாக இருக்குங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உடல் எடையை குறைக்கவும் உடம்புல உள்ள நார்கள் அதாவது நச்சுக்களை வந்து வெளியேற்றவும் இந்த பொடி ரொம்பவே உங்களுக்கு பயன்படுது. இதை நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கிடும் போது முக்கியமாக வெறும் வயிற்றில் வந்து நீங்கள் எடுத்துக்க கூடாதுங்க. அதே மாதிரி கர்ப்பமாக இருக்கிற பெண்கள் தாய்ப்பால் கொடுக்குற தாய்மார்களும் இதை எடுத்துக்கவே கூடாது. ஏன்னா இதில் நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால சில பிரச்சனைகள் வந்து வர ஆரம்பிச்சிடும். அதனால் கர்ப்பமாக இருக்கிற பெண்களும் தாய்ப்பால் கொடுக்குற பெண்களும் இதை வந்து நீங்கள் எடுத்துக்கவே கூடாதுங்க. அப்புறம் ஆண்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இது ரொம்பவே வந்து நல்ல ஒரு பலன் கொடுக்கக்கூடியது இந்த முருங்கை விதை. ஆண்களுக்கு பிறப்புறுப்புக்கு தேவையான ரத்த ஓட்டத்தை வந்து அதிகரிக்க வைக்கும். அதனாலே இது வந்து முருங்கை விதையை ஒரு டம்ளர் பாலில் ஒரு ஸ்பூன் அளவு வந்து போட்டு குடிச்சிங்கன்னா ரொம்பவே நல்ல பலன் கொடுக்கக்கூடியது. இதில் பார்த்தீங்கன்னா விட்டமின் சி மற்றும் விட்டமின் B6 இருக்குது. அதனால் இது ஆண்களுக்கு இருக்கக்கூடிய அந்த குரோமோசோம் குறைபாடுகளை கண்டறிஞ்சு அதை உடனே வந்து நீக்குங்க. அதனால் தாம்பத்திய உறவு நேரத்தை வந்து நீடிக்க ஹெல்ப் பண்ணக்கூடியது இந்த முருங்கை விதைங்க. தாம்பத்திய உறவில் ஆர்வம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு ஆர்வத்தை தூண்டிவிடக்கூடிய தன்மை இந்த முருங்கை விதை பொடியில் இருக்குது. விந்தணு குறைபாடு இல்லைன்னாலும் அதை முட்டை அதாவது பெண்களுக்கு அந்த கருமுட்டை வளர்ச்சியும் வந்து அதிகரிக்கக்கூடிய தன்மையும் இதில் இருக்குது. அதுக்கு நீங்கள் டெய்லியும் வந்து இந்த முருங்கை விதை பொடியை ஒரு டம்ளர் பாலில் வந்து நீங்கள் எடுத்துக்கிறது நல்லதுங்க. தாம்பத்திய உறவில் ஈடுபடுறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் சின்னம் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.